ஹாய் வெல்கம் டு வெரைட்டி டாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இன் செவன்டீன் செகண்ட்ஸ் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இன் செவன்டீன் செகண்ட்ஸ் தான் நம்ம டாபிக் நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்ன அப்படின்னா ஒரு இது ஒரு தியானத்தில் ஒரு வர செக்ஷனு ஸோ தியானம் பண்ணால் மட்டும்தான் இந்த அட்ராக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோமோ அது அடையிறது ஸோ அட்ராக்ட் பண்ணுறது ஸோ எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும் போது தான் நம்ம வந்து அடைய முடியும் ஸோ அதை அடையணும் அப்படின்னா நம்ம முதல் நினைக்கணும் ஸோ நினைக்கிறத வந்து கான்சன்ட்ரேட் எப்படி நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அதை வந்து பதினேழு செகண்ட்ஸில் பண்ணால் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தொடர்ந்து ஒரு பதினேழு செகண்ட் அதை பற்றி நினைக்கணும் ஸோ அப்படி நினைக்கும் போது என்ன ஒன்னா ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஒன்றுனா ஒரு எனர்ஜிஸ் கிரியேட் ஆகும் ஸோ எனர்ஜிஸ் க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஒன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்போது அது கூட தொடர்புள்ள ஒரு வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்கும் ஸோ கிடைக்கும் போது என்ன ஒன்னா நீங்கள் வந்து திருப்பி அதோடய திங்கிங்கில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தை அடையிறதுக்கு முற்படுவீங்க ஸோ அட்ராக்ஷன்றது இஸ் ஆன் த தாட்ஸ் ஸோ மொதல் ஒரு விஷயத்தை அடையணுன்னா நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும் ஸோ திங்க் பண்ணணும் அது பதினேழு செகண்ட்ஸ் நம்ம அதை பண்ணும்போது நம்ம ஈஸியாக அந்த விஷயத்தை அடைய முடியும் ஸோ இது வந்து எப்படி எப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் கரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து ஒரு ஃபோன் பேசிகிட்ருக்காங்க ஸோ இப்போ பத்து கோடி கால்ஸ் மேலே இப்போ கரெக்டாக போய்ட்டுருக்கோம் ஆனால் அது நமக்கு வந்து அந்த அலவசம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் வேறு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு எல்லா இடத்துலையும் வந்து போய்ட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் ஃப்ரீக்வன்சியாக போய்ட்டுருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் அலவசியில் போகுது வருது ஆனால் நமக்கு வந்து தெரியலை ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ரிசீவ் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி நம்மளோட எனர்ஜி எனர்ஜி வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் ஸோ ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூனிவர்ஸில் நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறத வந்து யூனிவர்ஸில் வந்து ரிஜிஸ்டர் ஆகுதுன்னு சொல்லி தியானத்தில் சொல்கிறாங்க ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விஷயத்தை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நினச்சி பதினேழு நிமிஷம் செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருந்தோன்னா அது என்ன ஒன்னா ஒரு யூனிவர்ஸில் ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ அது ரிஜிஸ்டர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ பார்க்கறதுக்கு இதை கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம அடைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பதினேழு செகண்டில் நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கும் போது நம்ம என்ன ஒன்றா நம்மளோட அதோடய திங்கிங் வந்து அதே சம்மந்தமான விஷயங்கள் தான் நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அட்ராக்ட் ஆகி அது சம்மந்தமாக அது விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிச்சுவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று புரியிற மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஒரு நகை வாங்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க ஸோ நகை வாங்கலாம்னு யோசிக்கும் உங்களுக்கு என்ன ஒன்றா அது சம்மந்தமான விஷயங்களை வந்து தோண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நம்ம எந்த கடைக்கு போகிறோம் என்ன நகை வாங்குகிறோம் ஸோ அது இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை பிளான் பண்ண ஆரம்பிச்சுடுங்க ஸோ ஒரு எனர்ஜி வந்து என்ன ஒன்றும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் ஸோ அதோட வேவ்லென்த்து ஃப்ரேம் ஃப்ரீக்குவென்சியில் வந்து இது வந்து கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அதோட பற்றியோட ஒரு சக்ஸஸ் லெவலில் போகுது ஸோ ஒரு விஷயத்தை நினைக்கிறனோ அதை வந்து எப்படி அதை அடையணும் அப்படின்றது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நமக்கு வந்து ஈஸியாக அடைய முடியும் ஸோ அது பதினேழு செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது ஒரே வாட்டி வந்து பேஸ்ட் பேஸ்டாக அந்த ப்ராக்டிஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரூஃப்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு விஷயத்த பதினேழு செகண்ட்ஸ் வந்து தொடர்ந்து எண்ணிங்க அதுக்கப்புறம் அது வந்து அது சம்மந்தமான ஒரு உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நினைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஈஸியாக அடைய முடியும் ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட டாப்பிக்கு ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்